மீறாத மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஜீவன் கேர் சென்டர் 9025912345 அல்லது 9445956789. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. பல படங்களை டைரக்ட் பண்ணதுக்கு பின்னால் ஒரு பக்கம் பாரதி ராஜா, இன்னொரு பக்கம் மணிரத்னம், ரெண்டு பேரோடும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாங்க சார். எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது? அந்த பாரதி ராஜா சார் வந்து எப்படின்னா, அவர் அப்பப்போ டிஸ்கஷன் அந்த மாதிரி கூப்பிட்டு விடுவார், அதனால் அவருக்கு என் மேலே ஒரு இது இருக்குது. ஸோ என்னன்னா ஓப்பனாக சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவர்கிட்ட பயம் கிடையாது சார். இப்போ நீங்களாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அவரை வந்து டைரக்டர்ன்ற வார்த்தையை தவிர உங்கள் டீமில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து எனக்கு அந்த பயம் இல்லை. பயம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அவர்கிட்டே இருந்து வளர்ந்தவங்க நீங்கள்லாம். நான் வந்து வெளியே இருந்து வந்ததுனால எனக்கு அந்த இது இல்லை, எனக்கு அந்த குருகுல வாழ்க்கை இல்லாததுனால எனக்கு அந்த பயம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஓப்பனாகவும் ஃப்ரீயாகவும் வந்து பேசுவேன். அது அவருக்கு சில விஷயங்களில் பிடிச்சி போயிருந்ததுனால அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து கூப்பிட்டு விடுவார். அது இப்போ கூட கூப்பிட்டு விடுவார். இப்போ கூட ஓப்பனாக வந்து பேசுவோம் அப்படின்னோடனே நான் உண்மையாக சொல்லிடுவேன், இல்லை சார் இது நான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்லுவேன். அதில் வந்து இல்லை சார் அப்படி சார் இப்படி சார்னு சுற்றி வளைச்செல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் நல்லா இல்லைன்னா இதனால் நல்லா இல்லை சார் அப்படின்னு சொல்லி வெட்டு ஒன்று துண்டுன்னா பேசுனால மேபி அந்த விஷயம் அவருக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க சார். அப்படி உங்களுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொண்ட சம்பவம் உண்டா இல்லை உங்களோட வாதம்? இல்லை சார், இப்போ கூட ஒரு படம் பண்ணும்போது நான் வந்து பார்த்தேன் பாட்டு, இல்லை சார் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு. அப்புறம் திரும்பி ஒன் இயருக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டு விட்டார். நீ சொன்னன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் கூப்பிட்டு விட்டுருங்க, இப்போ பாரு எப்படி இருக்கு அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் நடத்துறீங்க சார். வன்னியின் சார்கிட்ட வந்து சார் ராவணன் வந்து ஒர்க் பண்ணாங்க சார். அப்போ வந்து என்னென்னா அது ஒரு அப்போ உள்ள பேன் இண்டியா மூவி அது, அப்படி தான் சொல்லலாம். ஆமாம். ஸோ அதில் வந்து எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, நிறைய ஆர்டிஸ்ட்டு, எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டு. அப்போ பெரிய ப்ராஜெக்ட். அப்போ வந்து கரெக்டாக ஒரு அடுத்த கட்டமாக டேரக்டருக்கு அடுத்தபடியாக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அப்போ நிறைய பேர் போயிருக்காங்க, அவர் வேவ்லேருந்து சிங்கிற மாதிரி சிலவங்க வந்து செட் ஆகலை. இப்போ மனோபால சார் வந்து சுகாசினிட்ட சொன்னோம், அவங்க சுகாசினி மேடம் வந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. கூப்பிட்டு விட்டோன்னே அப்புறம் போய் பேசணுன்னா அவங்க வந்து ஓகே அப்படின்னோடனே சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் சார்ட்டை பேசணும் பேசணுன்னா அப்படியே அவர்கிட்ட செட் ஆகிட்டேன் சார். நான் எங்கே போனாலும் ஒரு செட் ஆகிடுவேன், அது ஒரு கிஃப்ட்டு. அந்த மாதிரி தான் ராவணனில் வந்து எப்படி இருந்தது ராவணன் படத்தில் பணியாற்றிய அந்த அனுபவம்? அதான் சார், அது ஒரு யூஜி முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணது மாதிரி இருந்துச்சு சார். நல்ல வார்த்தை. நம்ம யூஜியில் பண்ணும்போது பயம் இருக்காது, அரியர்ஸ் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருக்கும். அப்போது இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து பிஜி பண்ணோன்னா நமக்கு என்ன என்ன நம்ம மென்டலி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடுவோம், அப்புறம் வந்து ஒரு பொறுப்பு வந்துடும், அப்புறம் இன்னொன்று எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற நமக்கே ஒரு இது வந்துடும். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க சார். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று அவர்கிட்டையும் இதே மாதிரி தான், கொஞ்சம் ஓப்பனாக பேசுனா வந்து ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம உண்மையாக இருந்துட்டால் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சார் எனக்கு தோணுது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஃபேக்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லைடா இவன் ஃபேக்கடா, ஒரு ரெண்டு நாளைக்கு அது வந்து ஓடும், மூணாவது நாள் இவன் ஃபேக்கடா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டிக் அவுட் பண்ண முடியாது. அது மணி சட்டை அப்படி தான் சார், அவர்கிட்ட வந்து உண்மையாக வந்து எது பண்ணாலும் வந்து சில நேரம் வந்து சார் சில ஒரு நாள் ஒரு ஷார்ட் அப்போ ஏதோ ஒன்று எடுத்து வைக்க சொல்கிறாரு. அப்போது நம்பி தேங்கிட்டு நிற்கிறேன். தேங்கிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார் எனக்கு என்னன்னே தெரியல சார், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இது செய்யணும்னா எனக்கு செய்கிறதுங்க எனக்கு முடியல, எனக்கு என்னன்றது தெரியல சார், இது ஏன் சார் இது பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் ஷார்ட் வச்சிட்ட பிறகு இது பண்ண இல்லையாது, இது பண்ணதுக்கு இது இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படின்னா ஓகேங்க சார் அப்படின்னு. இந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு இது இருக்குதுங்க சார், இந்த தன்மை இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் அவர் லெஜெண்டாக இருக்கிறார்.
இதை அவர் என்கிட்ட விளக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நானும் வந்து உண்மையிலேயே ஹானஸ்டாக தான் வந்து கேட்டேன். எனக்கு ஒரு செட்டஸ்ட் மாதிரி என்னால் போய் ஒர்க் பண்ண முடியாது, என்ன விஷயம் அப்படின்றது வந்து தெரியணும். அப்புறம் அவருக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு 4 மணி ஆச்சுன்னா ஒரு மேஜிக்கல் லைட் வரும், 4 to 6. அந்த நேரத்தில் அவர்கிட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா வேறு ஒரு சீன் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மேஜிக் லைட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் வேறு ஏதாச்சும் ஒரு மாண்டேஜ் பண்ணுவார், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸை வந்து பண்ணுவார். அப்போ அவர் சொல்கிறது கூட நம்ம வந்து அதை செய்ய பழகிக்கணும். அது பை ப்ராக்டிஸ் அது வந்து வந்துடும். இன்னொன்று வந்து அவர் மாதிரி அவர்கிட்ட எவ்வளோ வேணாலும் ஃப்ரீக்காக இருக்கலாம் சார், என்ன வேணாலும் ஃப்ரீக்காக இருக்கலாம். ஆனால் ஒர்க்கில் மட்டும் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். அது அவர் வந்து எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவார், என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லி அலோவ் பண்ணுவார், ஆனால் ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் பல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய நண்பர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சசி, இந்த பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் பாரதிராஜா, ஒரு பக்கம் மகேந்திரன். மணிரத்னத்துக்கிட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா என்ன சொல்வீங்க நீங்கள் சார்? அவர்கிட்ட தனித்தன்மை அப்படின்னா வந்து ஈவரத்னம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு வார் சசினில். ஏறதால வந்து ஓர்ச்சா அப்படின்னு ஒரு இடம், உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய பிரதேசத்துக்கு நடுவில், அங்கே வந்து ஒரு 60 நாள் வந்து ஷூட் பண்ணோம். அந்த 60 நாள் ஷூட் பண்ணதில் வந்து ஒரே ஒரு சாங் தான் சார் வந்திருக்கு. நான் ஒரு நாள் கேட்குறேன், சார் நீங்கள் வந்து ப்ரொடியூசராக வந்து இருக்கீங்க, ப்ளஸ்ஸு இதுவாக இருக்கீங்க, டைரக்டராகவும் இருக்கீங்க, இப்போ இவ்வளோ ஷூட் பண்ணியிருக்கேன் சார், இவ்வளோ செலவாயிருக்கும், இவ்வளோ இது இருக்குது, அது செலவு எவ்வளோன்றது நமக்கு தெரியும், இவ்வளோலாம் இருக்குது சார், இதை அப்படியே நம்ம தூக்கி வைக்கிறோம் சார், இது நமக்கு ரொம்ப இதாக இருக்காதா சார், ஆசிய ப்ரொடியூசராக வந்து நீங்கள் இதாக இருக்காது சார், உங்கள் மணி இல்லை சார் அப்படின்னு. அந்த ஈவரகளை இன்றைக்கி படக்கூடாது, நீங்கள் ஒரு கதைக்கு என்ன தேவையில்லையோ அதை தூக்கி எறியதில் வந்து நீங்கள் வந்து கவலையப்படக்கூடாது. அதை நம்ம எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இல்லை அந்த ஷாட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும், இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை வச்சோன்னா அது கதையை வந்து கெடுத்து விட்டுரும் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்னொன்று நான் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ரொம்ப ஸ்லோவாக இருப்பார் போல இருக்குது, அப்படியே ஒரு ஷார்ட் அப்படியும் எடுத்துகிட்டு இருப்பாங்க போல இருக்குது, அதான் இவ்வளோ நல்லா வருது, நிதானமாக இருக்கிறாரு நிதானமாக அப்படின்ட்டு. அதுவும் வந்து நாங்கள் பண்ணது எல்லாமே ஹில்ஸ்லேயே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், மால் செஜி காட் அப்படின்ற ஒரு இடம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இந்தியாவில் எங்கெங்கே காடுகள் இருக்கோ எல்லா காட்டிலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாலக்குடியெல்லாம் கீழே ஃபால்ஸ்லேருந்து மேலே வரது கூட மூச்சு வாங்கிடும் சார், போயிடுவேன், நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு மால்சை காட்டுலாம் வந்து ரோடே கிடையாது, அந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் போயிட்டு ரோடு போடுறோம். அது ஒரு ஹில்ஸு, இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து ஒரு பாலத்தை வந்து கட்டுறோம். அது ஏசிசியை வந்து வச்சு பண்ண சொன்னோன்னா, இல்லை நாங்கள் 150 கோடி இருந்தால் தான் வந்து இதை கட்டுவோம் அப்படின்ட்டாங்க. ஆர் டைரக்டர் சமீஷ் அந்த தான் அந்த செட்டை வந்து போட்டார். செட்டு போட்டுட்டு இது பந்தயம் வர வச்சாங்க, யாராச்சும் இந்த இந்த லைன்லேருந்து இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபா தரேன் அப்படின்ட்டு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நடுவில் போகும்போது அப்படியே ஆடா காற்றுல பயந்துட்டு ஓடியான்ட்டேன். அப்படி ஒரு செட்டு அது. அது அந்த மாதிரி அது போகிறதா இருந்தால் 4-wheel ட்ரைவ் ஜீப்பில் தான் வந்து போகணும், இல்லை டிராக்டர் தான் போகணும், சாதாரண கார்லாம் போகாது. ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல வந்து இவர் வந்து அப்படி வச்சாருன்னா ஒரு 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 ஷார்ட்டை முடிக்கணும்னு வச்சிங்களேன், முடிச்சு நம்ம மூச்சு வாங்குறதுக்கு பார்த்தா அந்த மலையில் மேலே ஏறி நின்றுட்டுருப்பாரு. முடிச்சு அங்கே அங்கே சந்தோஷம் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஷார்ட் சொல்லிடுவார். அப்படியே நம்ம பின்னாடி மூச்சிறக்க ஓடி போகணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுவார். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக வந்து பண்ணுவார் அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் அவருக்கு ஈக்குவலாக ஓட முடியாது. அவருக்கு என்னென்னா அந்த கால்ஃப் ஆடி ஆடி ப்ராக்டிஸ் இருக்குது, என்ன நடந்துக்கிட்டே தானே இது இருக்கணும், இங்கேருந்து அங்கே வருதுன்னு நடக்கல. அவர் அந்த ப்ராக்டிஸில் செம்மையாக வாக் பண்ணுவார். நாங்களாம் ஜீப்பில் டிராக்டரில் ஏறி போனால் அவர் நடந்து வந்துடுவார், அவ்வளோ சர சர சரனு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். மணிரத்னத்துக்கிட்ட நீங்கள் மிகவும் ரசித்த விஷயம் எது சார்? அவர் நான் வந்து எப்பயுமே அவர் ரசிச்சுட்டு இருப்பேன் சார், இதுன்ட்டு இல்லை. ஏன் அப்படின்னா வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய மிக தீவிரமான ஒரு ரசிகன், என்னைக்காச்சும் அவரை பார்த்து சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஆசைப்பட்டேன். 4 frames இப்போ இருக்கல சார், குட்லக். ஆமாம், அந்த குட்லக் தேட்டரில் தான் வந்து ஒரு காலத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதெல்லாம் வைப்பாங்க, ஃபோட்டோ கார்டெலாம் வைப்பாங்க. அது ஏதாச்சும் மணி சார் படம் வருது அப்படின்னா வந்து அப்போ ஜிவி சார் தேட்டர் ஆச்சுக்கா, அங்கே வந்து ஃபோட்டோ கார்டு வைப்பாங்க. கல்யாண் தான் நம்ம மேனேஜர், அவர் இல்லாத நேரத்தில் அந்த ஃபோட்டோ கார்டை பார்க்குறதுக்குனே நான் அங்கேருந்து போவேன் சார், வீட்டிலேருந்து போய் அந்த ஃபோட்டோ கார்டை பார்த்து அந்த ஃபோட்டோ கார்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் ஆயிரும். அப்பா எப்படா அந்த படம் எப்படா வரப்போகுது, அது எனக்கு தளபதி அந்த சீசன்லேயெல்லாம் அந்த ஃபோட்டோ கார்டு பார்க்குறப்பயே, அக்னி நட்சத்திரம் இதெல்லாம் அந்த ஃபோட்டோ கார்டு பார்க்குறப்பயே கூஸ்பம்ஸ் ஆயிரும். அப்படியே அந்த ஃபோட்டோ கார்டையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் சார், நான் படத்தை பார்க்குறது கிடையாது, அந்த ஃபோட்டோ கடை. இப்போ என்ன நமக்கு நிறைய யூடியூப் இருக்காது, இருக்குது இது இருக்குது, இப்போ எல்லாம் இதானதுனால இது. அப்போயெல்லாம் அப்படி இல்லை, ஃபோட்டோ கடை பார்க்குறது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஃபஸ்ட் லுக்குன்னு இப்போ நம்ம ஏதோ ஒன்று சும்மா வச்சு ஒரு இது போட்டு விட்றோம்,
அப்போ அந்த ஃபோட்டோ கார்டு தானே, அதை பார்க்குறதுக்குனே பஸ் பிடிச்சி அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அவரை நேரில் பார்க்குறப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும், அதனால் ஒவ்வொரு செகண்டும் அவரை ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னொன்று வந்து அவர் அற்புதமான ஒரு நடிகர், அவர் சொல்லித்தந்து இப்படி வேலை வாங்குறத பார்த்தா எனக்கு ஆசை வந்து நான் நடிக்கிறதுக்கு. நான் எங்காச்சும் கேரவான் பின்னாடி போயிட்டு அவர் மாதிரி பண்ணி பார்த்து வருவேன். நடிச்சு காட்டுவாரா? நடிச்சு காமிக்க மாட்டார் சார், அவர் சொல்லி வாங்குறது இருக்கு இல்லையா, சி இப்படி இப்படி அப்படின்னு வரலையா, அது நமக்கு நடிக்க வந்துடும் நமக்கு அவர் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக, ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ராய், ஒரு பக்கம் விக்ரம், ஒரு இன்டெகிரிட்டியாக இருக்குங்க சார். ஏன்னா கேமரா டீம் எல்லாம் வந்து சந்தோஷ்வன் சாருடைய அந்த லைட்மென்ஸ் அவங்க எல்லாமே வந்து பாம்பே, அவங்க எல்லாமே மலையாளிஸு. அப்புறம் வந்து ஜிமி ஜிப் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அது எல்லாமே வந்து ஒரியா. அப்புறம் வந்து கேமரா வந்து ஆந்திரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால், மொத்த இந்தியாவில். ஆமாம், எல்லாமே. அப்புறம் பாம்பேயில் இருக்கிற ஹிந்தி டைரக்டர்ஸு, தமிழில் இருந்து போன நாங்கள், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். மலையாளம், தமிழ், தெலுங்கு எல்லாமே ஒரியா, இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். யார் என்ன பாஷை பேசுகிறாங்க தெரியாது, பட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல இது இருக்கும். இன்னொன்று நல்லா ஜாலியாக இருக்கும் சார், மணி சாருடைய இது வந்து ஒர்க்கு தவிர மற்ற நேரம் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும் சார். அவர்கிட்ட ஒர்க் இருப்பால் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அவ்வளோதான். ஒர்க்கு முடிஞ்சுன்னா அவர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்கவே முடியாது, ரொம்ப ஜாலியாக இருப்பார். பார்ட்டிஸு, பர்த்டே பார்ட்டிஸ் அது இதுன்னு எல்லாமே எப்படினாலும் யாருக்காச்சும் ஒரு பர்த்டே வரும், அது வரும் இது வரும், நல்லா பார்ட்டிஸ்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நைட் 2 மணி வரைக்கும்லாம் ஆட்டம் போட்டு காலைல சன்ரைஸ் கழிச்சிட்டு போவோம், அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தான். அந்த மாதிரி நிறைய நல்ல அனுபவங்கள் வரும். அந்த படத்துக்கு வந்து மணிரத்னம் வந்து மிக கடுமையாக உழைச்சார். ஆமாங்க. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. ஆமாம். எதனால் அப்படி அமையலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் சார்? அது வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய இது கேட்டால் என்ன சொல்லுவேன்னா சார், அது வந்து எந்த கல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கேனே தெரியாமல் போச்சுங்க சார். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணதெல்லாம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம், அங்கே ஒரு இதை ஷூட் பண்ணோம். அந்த ஜியோகிராஃபி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னே வந்து தெரியல. அப்புறம் அந்த பேசுகிற ஸ்லாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறோமோ சாதாரணமாக வந்து எடுத்தோம். அப்புறம் வந்து டப் பண்ணுறப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும், இல்லாட்டி நல்லா இருந்துட்டு கடைசியை திருநெல்வேலி பாஷையை பேச வச்சிட்டோம். திருநெல்வேலியில் இப்படிலாம் இருக்கா அப்படின்றது அது ஒரு கன்ஃபியூஷன்ஸு. அப்புறம் முகங்கள், போட்டிருக்கிற உடைகள், இது எல்லாமே வந்து இந்த பேன் இண்டியா அப்படின்னால அவர் ஹிந்திக்கும் இதுவும் சேர்த்து பண்ணதுனால நிறைய விஷயங்களை வந்து இது முழுசாக ஹிந்தியாமல் ஆக முடியல, இல்லை முழுசாக தமிழும் வந்து ஆக முடியல, இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக வந்து இதாகிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்றது என்னுடைய எனக்கு எடுக்கும் போதுலேருந்து எனக்கு ஒரு அது ஒரு இதாக இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் டைரக்ஷனை சொல்லித்தர ஆசிரியராக நீங்கள் பாஃப்டாவில் பணிபுரிந்தீங்க. ஆமாங்க சார். எப்படி இருந்தது அந்த அனுபவம் சார்? டீச்சிங்ன்றது ஒரு அருமையான ஒரு விஷயங்க சார். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து சொல்லித்தரது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். எனக்கு அது பிடிக்கவும் செஞ்சது, அதனால் அதை வந்து ரசித்து தான் செய்ய முடியுது. இன்னொன்று என்னன்னா, பசங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பானுங்க பசங்க. அவன் 8 அடி பாயிடுனா நம்ம வந்து 16 அடி பாயணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா இவன் சொல்கிறது கரெக்டானு கூகுள் பண்ணி பார்த்துருவாங்க. நம்ம ஏதோ ஒரு படத்தை ஏதோ ஒன்று சும்மா சொல்லிட்டுலாம் போக முடியாது. அவன் வந்து இல்லையே சார் இந்த படம் எப்படி இல்லையே சார்னு சொன்னால் நமக்கு அதை விட அவமானம் எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் புத்திசாலி கட்டாயம் இருக்குது. அதனால் கம்பல்சரியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து 5 வருஷம் தொடர்ந்து வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து போவேன். ஏன்னா எவன் என்ன கேள்வி கேட்பான் அப்படின்றது வந்து தெரியாது. அப்புறம் இன்னொன்று வந்து அப்டேட்டில் வந்து இருந்தே ஆகணும். என்ன படம் வருது, அவன் வந்து அப்டேட்டில் இருப்பான். அவனுக்கு வந்து கூகுள் ஆண்டவர் வந்து எல்லா உதவியும் பண்ணிடுவார். இதை தேனா ஏன்னா மொபைலை எடுத்து வச்சுட்டா இயங்க மாட்டானுங்க, அவ்வளோதானே ஒழிய மொபைல் இருக்கிற வரைக்கும் அவனை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது அவனுடைய பவர். அதனால் நம்ம வந்து மொபைல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாம் மெமரியில் வந்து இருக்கணும். இன்னொன்று திடீர்னு கேட்டால் வந்து அந்த நேரம் நம்ம அவனை மாதிரி தேடிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து மைண்ட் வந்து எடுத்து தரணும், எடுத்து வந்து அந்த படத்தை பற்றியோ இல்லை அந்த விஷயத்தை பற்றியோ சொல்லணும். ஸோ அதனால் வந்து அந்த மைண்ட் வந்து எப்பயும் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம வந்து அப்டேட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று நிறைய படங்கள் பார்க்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து பேச முடியும், நிறைய புது டெக்னாலஜி, புது டெக்னிக்காக என்னென்ன விஷயங்கள் வருது எல்லாத்தையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அது ஒரு எனக்கு வந்து அதனால் அதை ரொம்ப நான் ரசித்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போயும் ஆன்லைனில் வந்து சிங்கப்பூர், மலேசியா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கூட இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாணவர்களோட பழையதில் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு எதை சொல்லுவீங்க நீங்கள்?
அப்படி ஒன்றும் இல்லை சார். யார் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்லியாக போயிடணும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். இன்னொன்று வந்து எல்லோரும் அவன் வந்து தேடலில் இருக்கிறவன் தானே சார். எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரானுங்க, வந்துட்டு அவன் வந்து ஒரு கனவோடு வந்து வரானுங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ரொம்பவும் நம்ம இது பண்ணிட முடியாது. அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் தோளில் கைப்பற்றக்கூடாது, அது வாத்தியாராகவும் இருக்கணும். அது அந்த இது தெரிஞ்சு நடந்துக்கணுங்க சார். அந்த ரெண்டுக்கும் நடுவில் அப்படியே நடந்துக்கணும். ரொம்ப வாத்தியாராக இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட பேச மாட்டான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் வந்து சார் வாங்க சார் ஒரு கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவானுங்க, அதுவும் நடந்துக்கூடாது. அந்த இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே பண்ணணும் சார். நடிகன் ஆக்கினது யார்? ஆக்சுவலாக வந்து நடிகன் வந்து அது சத்யராஜ் சார் ஒரு காரணங்க சார். ஏன்னா இது கிழக்கு கடற்கரை ஷூட்டிங் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து சென்னை வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சார் வந்து அவரும் சென்னை வரதுக்காக இருந்தார். கொஞ்சமாக கேஷுவலாக போகிறப்போ அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் ரொம்ப நேரம் அப்படியே ஒத்து பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார். சரி சார் அப்படின்ட்டு அப்புறம் வண்டி வருவோம், அவங்க அவங்க ஏறி வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் ஒரு நாள் அடுத்த நாள் வந்து என்னுடைய ஃபோட்டோ கேட்டு அனுப்பிச்சி விட்றாரு ஆஃபீஸுக்கு. நான் ஆஃபீஸில் இல்லை. அப்போ யாரோ அஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஃபோட்டோஸ் வந்து சாரோடைய ஃபோட்டோ அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வந்தவொடனே இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி சத்யராஜ் ஆஃபீஸ்லேருந்து சார் ஆஃபீஸ்லேருந்து இது வந்தாங்க, அது ஃபோட்டோ கேட்டாங்க அப்படின்ட்டு. என்னடா இது, இதுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து கேட்டாங்கிறாங்க, எனக்கு சுத்தமாக அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோட்டோஸ் வந்து ஞானராஜ் சார்ட்ட வந்து கொடுத்துட்டு பார்த்துக்காரு. பார்த்தோன்னே அந்த அண்ணாதுறை கேரக்டருக்கு நிறைய பேரை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க காஞ்சிபுரம்லாம் போய் கூட தேடிருக்காங்க, அண்ணாதுறை சொந்தக்காரங்கிட்டலாம் கூட தேடிருக்கிறாங்க. யாரும் செட்டாகல கூட இருக்கு. அப்போ என்ன கூப்பிட்டு விட்டார். அப்போ தான் மறுநாள் இந்த மாதிரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஞானராஜன் சார் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வாங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. சத்யராஜ் சாருக்கும் இதுக்கும் சம்மந்தம்னு நான் அப்போ கனெக்ட் பண்ணிக்கல. இது வேறு நிகழ்வு, அது வேறு நிகழ்வு அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்புறம் போனோன்னா அப்புறம் தான் அவர் சொல்கிறார், சார் மூலியமாக தான் உங்கள் ஃபோட்டோஸ் இருந்துச்சு, உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னோடனே. சார் நான் இப்போ படம் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது மாதிரி எனக்கு நடிக்கிறதுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை சார், அதனால் நான் வந்து இல்லை சார், நீங்கள் வேறு ஆசை இல்லை, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. ட்ரை பண்ணி பார்த்தோன்னே எனக்கு அதோட இது புரியலை. நடிக்கணும் அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்டில் நம்ம டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம், அது நல்லபடியாக அந்த தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது, ஏன் நம்ம அதெல்லாம் போய் மாறிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அது ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அதோடய பவர் வந்து தெரியல, நடிப்போட வெளியில் வந்து என்ன பவர் இருக்குன்றது தெரியல. அப்போது ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோனில் சொன்னேன், அவன் காலேஜ் ஃப்ரெண்டு, அவன் அப்படியே அலறிட்டான். எவ்வளோ பெரிய அவன் பெரியாருடைய இது வேறு, அவன் தீக்காக்காரன் வேறு. அவன் இது கேட்டவுடனே அவன் பயங்கரமாக வந்து ஜிடி ராஜேந்திரன் அப்படின்ட்டு என் கிளாஸ்மேட்டு, அவன் இந்த மாதிரி பயங்கரமாக சொன்னான், இதை விட்டுறாத, இது இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு. என்ன இவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், இது அப்படியா இருக்குமோ அப்படின்ட்டு லைட்டாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன். அப்புறம் சார்ட்ட போயிட்டு, சார் என்ன செய்யணும் சார் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, விக்குக்கு அளவெல்லாம் எடுத்துகிட்டு ஷேவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க, மொட்டை அடிக்கணும்ன்ட்டாங்க. நான் பிறந்ததுலேருந்து நான் மொட்டையே அடித்ததில்ல சார், எனக்கு ஞாபகமும் இல்லை. மொட்டை அடிக்கணும் அப்படின்னோடனே எனக்கு அதுதான் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் மொட்டை அடித்தே நான் அனுபவம் இல்லை. சரி அப்படின்னோடனே அப்புறம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விக்கு இதெல்லாம் வச்சு எடுத்து பார்த்தாங்க. பார்த்தோன்னே அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக இருந்தவுடனே அப்படியே ஃபிக்ஸ் ஆச்சுங்க சார். அப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டப்பிங் அப்போது நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, இந்த சிவகங்கை சேது அப்படின்ற ஒருத்தர்லாம் இருப்பார், மிமிக்ரி சேது, அவங்களெலாம் வந்து பேசி பார்த்தாங்க. ராதாரவி சார் பேசி பார்த்தார், சத்யராஜ் சாரே ட்ரை பண்ணி பார்த்தார் அண்ணா வயசு. இந்த மேடை பேச்சு வந்து எல்லாருக்கும் வந்துடுதுங்க சார், ஆனால் நார்மலாக பேசுறது இருக்கு இல்லையா அதுக்கு வந்து வராது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கேசட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கேட்டுட்டு அது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தொண்டையெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன், அது அப்படியே செட் ஆகிடுச்சு. நடித்ததோட வாய்ஸ் தான் பெரிய விஷயங்க சார், வாய்ஸ் கொடுக்குறது தான் கஷ்டம். ஆனால் ஒட்டும் இல்லாட்டி ரொம்ப அந்நியப்பட்டிருக்கோம். அது என்னென்னா அப்படியே அது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அப்படியே பெரியார் படத்துக்கு அப்புறம் பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல்னால் எது, இதெல்லாம் சொல்லுவீங்க சார்? நிறைய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா வந்து உண்மையிலேயே கிடைக்கலைங்க சார். ஆக்சுவலாக வந்து பெரியார் படம் வந்தோடனே பெரியார் பார்த்துட்டு
அப்படியே இருக்கு அண்ணாத்துறை மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேர் ஃபோனு நிறைய பாராட்டுகள் நிறைய நல்லா எழுதியிருந்தாங்க, பத்திரிகைலாம் கூட நல்லா எழுதியிருந்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா அந்த படம் நடித்ததுக்கப்புறம் நானும் கூட ஒரு வேளை நடிக்க கூப்பிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் யாருமே கூப்பிடலைங்க சார். அந்த படத்தை வந்து எல்லாரும் அண்ணாத்துறையாக அண்ணாத்துறையாக தான் பார்த்துருக்காங்களே ஒழிய ஸ்டான்லியாக யாரும் பார்க்கலைங்க சார். ஒரு நடிகராக தெரியல, நடிகராகவே நான் தெரியல, ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்துட்டு போயிட்டு கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி தான் யாரும் வந்து பெருசாக கூப்பிடவே இல்லைங்க சார். கூப்பிடல, நானும் அதை பற்றி இது பண்ணிக்கல. அப்புறம் நான் ராவணன் உற்பனை போயிட்டேன். ராவணன் உற்பனை ஒன்று அதில் வந்து ஒரு ஆமாங்க சார், அதில் நடிச்சிருப்பேன். அது வந்து ஒரு கேரக்டரு, அது வந்து ஹிந்திக்கு பண்ணும்போது ஊட்டியில் ஆக்சுவலாக அந்த சீன் எடுக்கிறோம். அந்த ஊட்டியில் சீன் எடுக்கிறதுக்கு வந்து கல்கட்டாவில் இருந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராங்க அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. வந்து தமிழில் யார் பண்ணுறது அப்படின்னோடனே சந்தோஷம் சார்னோடனே நீ தான் நடிக்கிற அப்படின்ட்டாரு. அது மணி சார்ட்டு சொல்கிறேன், இவன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டாப்புல சரின்னோடனே அப்புறம் அந்த சீன் வந்து அதில் வந்து பண்ணோம். அது வந்து சும்மா இதுதான் ஒர்க் பண்ணுற படத்தில் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிங்க சார். முடிச்சுட்டு யாரும் ஒன்றும் பெருசாக நடிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து எதுவும் பெருசாக வந்து கூப்பிடல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் விஜய் மில்டன் வந்து ஃபோன் பண்ணார். விஜய் மில்டன் அவங்க இதில் வந்து சார் இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க, கடுகு படத்தில் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னா நம்மளும் என்னால் அவர் திடீர்னு நடிக்க கூப்பிட்றாரு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அவர் அஸ்டின்னு தான் யாரோ பேசுனாங்க, சென்னை விட்டுட்டேன். சரிங்க சார், நான் அப்புறம் வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தா நம்ம காக்கா முட்டை மணிகண்டன் சார் இருக்கார் இல்லையா டைரக்டரு, அவர் ஆஃபீஸிலேருந்து ஃபோனு சார், இந்த மாதிரி உங்களை டைரக்ட் பார்க்கணுன்றாரு, என்ன விஷயங்க ஒரு சீன் ஒன்று நடிக்கணும் ஒரு படத்தில் அப்படின்னு. என்னை யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சா எனக்கு காலையில் தான் இருந்தது. சாயந்தரம் வந்து இது வருது, யாரோ நம்ம நண்பர்கள் தான் வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டேன் சரி அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இவர் மில்டன் சாரே லைனில் வந்தார். லைனில் வந்தவொடனே அப்புறம் தான் சார் வாங்க சார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னோன்னு போனோன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னாரு. சரின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே மணிகண்டன் சார் வந்து வந்தார். வந்து அவங்க கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணுங்க அப்படின்னா சார் எனக்கு நடிக்கிறது அதெல்லாம் எனக்கு ப்ரொஃபஷனல் இல்லை, உங்களுக்கு தெரியும். முதல் நான் உங்களுக்கு செட் ஆகணான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் கமிட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எதுவும் துன்பத்தில் செலவு போட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னோடனே இல்லை நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாங்க, இது பண்ணாங்க இது பண்ணாங்க போயிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு இடம் என்ன ஆச்சுன்னா, தங்கர் பச்சன் சார் வந்து அவர் ஹீரோவாக நடித்தார் சிதம்பரத்தில் அப்பா சாமின்ட்டு. அப்போயும் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், அப்போ அவர் ஃப்ரெண்டாக வந்து நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த படம் நான் மலையாளத்தில் பார்த்தேன், சிந்தா விஷயாய ஷியாமலா அப்படின்ட்டு ஒரு படம் இவருது சீனிவாச. அப்போ வந்து அதில் எல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க, நம்ம போயிட்டு வயசான அப்போ எனக்கு அது தோணவும் இல்லை. நம்ம என்ன அப்படிலாம் ஒரு ஆளாக நடிக்கிறதுக்கு நம்ம என்ன வயசாகிடுச்சு அதனால் வேணாம் அப்படின்ட்டு இது ஒன்று பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். அவர் ஆனால் வந்து அவரும் அஜயன் படம் வச்சேர்ந்து இல்லை நீங்கள் தான் நடிச்சாங்கன்ட்டு காஸ்ட்யூம்லாம் கொண்டு வந்து அளவெடுக்க வந்துட்டாங்க. நான் ஷூட்டிங் வேறு, அப்போ என் படம் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு அப்போ பிரபு சலமன் இருந்தார், அவரை மாட்ட விட்டேன். பிரதர் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை காசு தருவாங்களா பிரதர் அப்படின்னாரு. அது தருவாங்க பிரதர் அப்படின்னு. அப்போ ஓகே அப்படின்ட்டு அவரை அதில் நடிக்க விட்டோம். அந்த மாதிரி இடையில ஒன்று தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மணிகண்டன் சார் வந்தவொடனே ஆண்டவன் கட்டளை வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டராக இருந்தது. அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன வேணுமோ அதை அவர் அது அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சேன். நான் எதுவும் நடிக்கவோ நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, நான் சும்மா ப்ளைனாக போயிட்டேன். இப்படி பண்ணுங்க அப்படின்னாரு, இந்த மாதிரி வேணும்னாரு, அதை அப்படியே பண்ணேன். அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை 2 சார், அதில் ஒரு நல்ல கேரக்டர் அது அரவிந்த்சாமி சாரோட அந்த காம்பினேஷன், அந்த படம் வச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் வருஷம் வரிசையாக கொஞ்சம் நிறைய படங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது வெள்ளையானை சுப்பிரமணிய சிவா, அப்புறம் சரவண சுப்பியா வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும்னு ஒரு படம் எடுத்திருக்காப்புல, அதில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காப்புல, அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டான்லியுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் யார் யார்? எல்லாருமே இருக்காங்க சார். என் ஸ்கூலில் 1 கிளாஸ் படித்த ஃப்ரெண்டில் இருந்து நான் சினிமாவுக்கு வந்து இப்போ வரைக்கும் பழகிட்டுருக்கிற எல்லாருமே என் கூட நல்லா நட்பாக தான் சார் இருக்காங்க. ஏன்னா எனக்கு ஃபேமிலின்னு யாரும் பெருசாக இல்லை சார், அப்பா அம்மா இருந்தாங்க, ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஒரு தனி மனிதன், குடும்பம் குழந்தை மனைவி எதுவுமே இல்லை, தனி ஒரு மனிதன். அதனால் வந்து எனக்கு கூட இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து நண்பர்கள் தான். அந்த எதுனால நான் அதை கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து எதுனாலும் வந்து நண்பர்கள் தான் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க.
ஒரு சின்ன விஷயம்னா கூட என்னை கேர் பண்ணிக்குவாங்க. சசியாக இருக்கட்டும், சரவண சபையாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், எல்லாருமே. அது இல்லாமல் காலேஜ் நண்பர்கள், அது இல்லாமல் வெளியில் இருக்கிற சில நண்பர்கள், இந்த மாதிரி ஸ்கூல் நண்பர்கள் எல்லாருமே கூட டச்சில் இருக்காங்க. ஸ்கூல் அனுமதியில் இருக்கேன், அதுமாதிரி காலேஜோட எதுவும் நான் தான் வந்து கிரியேட் பண்ணேன். இன்னும் அந்த இது அப்படியே போயிட்டு. ஏன் திருமணத்தை தவிர்க்கணும்னு தோணிச்சுங்க? தவிர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை சார், சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மா கமிட்மெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து இருந்தது. அது ஒரு ஸ்டேஜிங் மேலே போனோன்னா அது அப்படியே அந்த சுதந்திரம் நல்லா இருந்தது. அப்படியே அது வந்து அதுக்கு யூஸ்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, இதில் பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது, ஃபிலாசபிக்கலாக எதுவும் வந்து கிடையாது. இன்னொன்று என்னென்னா, எப்போ நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போ வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ ஃபேமிலியை வந்து ஒரு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, கல்யாணம் பண்ணிட்டால் வர பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியாது. சப்போஸ் அப்பா அம்மாவை எதுவும் கவனிக்காமல் விட்டுட்டா அவங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வேணாம்ல சார். இப்போ வர பெண்களும் எப்படி இருப்பாங்கன்னா, சினிமாவில் இருக்கிறதுனால டிவிலாம் பார்த்துட்டு எல்லா நேரமும் விழாக்கள்லேயே இருப்பாங்க, எல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கற்பனையில் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் துணி துவச்சி போனால் சாப்பாடு போனோம் அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கையும் நம்ம நிஜ வாழ்க்கையும் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா அது செட் ஆகாது இல்லையா சார். சரி, இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் எதுக்குன்னு சொல்லி யோசித்தேன். சரி, இது அப்படியே கொஞ்ச நாள் இதாச்சு, அப்புறம் அப்படியே பழகிட்டேன். அப்புறம் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ லிவிங் வெரி ஹாப்பிலி வித் கம்ஃபர்டபுள். சினிமா உலகத்தில் இவ்வளோ நாள் நீண்ட நாள் பயணம் பண்ணியிருக்கீங்க, இந்த பயண அனுபவத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? சினிமான்றது எல்லாருக்கும் கிடைக்காது சார், அது ஒரு சிலருக்கு தான் வந்து கிடைக்க முடியும். அது வந்து ஐ ஆம் த மேன் பிளஸ்ட் அமங் த மேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ட்ரூ ட்ரூ. அதில் வந்து வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், வறுமை இருந்திருக்கும், இதெல்லாம் மீறி உள்ளே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆமாம், வறுமை இருந்திருக்கும், செழிப்பு இருந்திருக்கும், படுக்கிறதுக்கு இடையிலாமல் இருந்திருப்போம், ஸ்டார் ஹோட்டலில் படுத்துருந்துருப்போம், எல்லா விதமான அனுபவங்களும் நிகழ்ந்தது. இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் நம்ம மென்டலி தயாராகிடும், அதை மீறி ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது, அது எல்லாமே வந்து அதான் சொல்கிறல, ஐ ஆம் த மேன் பிளஸ்ட் அமங் த மேன். உங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம் சினிமா உலகத்தில் வந்து. நான் என்றைக்கும் வருத்தப்பட்டதே இல்லை சார், என்றைக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்றைக்குமே வந்து வருத்தப்பட்டது கிடையாது, வருத்தமும் பட போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லாமே வந்து கொடுத்தது சினிமா தான் சார் வந்து கொடுத்தது. சினிமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கு. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கார்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அனுபவங்களை, நல்ல மனிதர்களை, நல்ல நண்பர்களை, அப்புறம் வந்து இன்றைக்கி வேர்ல்டில் வந்து ஒரு நல்ல டாப் 100 ஃபிலிம்ஸ் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் இருக்கும் அப்படின்னா நான் ஒரு 50-60 படமாச்சு அதில் வந்து பார்த்துருப்பேன். அதுக்கு காரணம் சினிமா அப்படின்ற ஒன்று தான். நான் சினிமாவில் இல்லாமல் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் வந்து பார்த்துருக்கவே முடியாது. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நினைக்கிறேன். நான் நல்ல படம் எடுக்கிறேன், எடுக்காமல் போகிறேன் அப்படின்றது வேறு விஷயம். பட் நல்ல படங்களை பார்க்குறதுக்கோ, நல்ல படங்களை பற்றி பேசுகிறதுக்கோ, நல்ல படங்களை அந்த உணர்வுகளை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தது, நிறைய படிக்க கற்றுக் கொடுத்தது, நிறைய மனிதர்களை படிக்க கற்றுக் கொடுத்தது எல்லாம் இந்த ஃபீல்டு தான். ஸோ ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஸ்டான்லியினுடைய அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி சார்? அடுத்த கட்டம், அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து ரெடியாக இருக்குங்க சார். ஆக்சுவலாக வந்து முருகதாஸ் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணி அதை ஆரம்பிச்சோங்க சார். அது வந்து முருகதாஸ் சாரும் இவங்க 20th century Fox சார் ரெண்டு சேர்ந்து பண்ணுறதுக்கு இருந்தது. அந்த கதை பேர் வந்து, அது டைட்டில் வந்து ஆதாமும் ஆப்பிள்களும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து முருகதாஸ் சார் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமாங்க சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்டின் பிரவர் மியூசிக்கு, அப்புறம் வந்து வைபவ் ஹீரோ, ஹிந்தி ரைட்ஸ் வந்து அவர் தான் வாங்கி வச்சுருந்தார். ஹிந்தியில் எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, ஹிந்தியில் நான் பண்ணுறேன், தமிழ்லேயும் மற்ற லாங்குவேஜ்லேயும் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஆரம்பித்தது. அது வந்து வலிவன் சொல்லி ஒரு படம் வந்துச்சுங்க சார். அந்த பட கம்பெனி, அதுவும் முருகதாசாரம் சேர்ந்து பண்ணுறதான் வந்து டைஅப். ஸோ அந்த வலிவன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டிசாஸ்டர் ஆகிடுச்சு அந்த படம். அது அப்படி ஆனதுனால வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இதாகிடுச்சு, நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்க ப்ரொடக்ஷனை வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்து ஃபாக்ஸ் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதா இருந்தால் அந்த சைடில் வந்த படங்களும் சில படங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு 10-80. அதுக்கப்புறம் அக்கிரான்னு ஒரு படம் இவரே பண்ணார், அது அப்புறம் வந்து ரங்குன் அப்படின்ட்டு, இதெல்லாமே அந்த டைப்பில் வந்து பண்ணது. அந்த இதுலேயும் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் இது பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அது எல்லாமே வேறு ரெண்டு ஸ்கிரிப்டாக வச்சுட்ருக்கேன், வேறு ஒரு பிளானில் இருக்கேங்க சார். ஏன்னா வந்து கரெக்டான ப்ரொடியூசர்ஸ், கரெக்டான இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் தான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து என்னென்னா, நான் பண்ணுற படம் எல்லாமே வந்து ஃபீல் குட் ஃபிலிம்ஸு.
எனக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டங்க சார். எனக்கு வந்து சோ கால்டு இப்போ அந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற கதாநாயகர்கள் அந்த இது எனக்கு வந்து இந்த கதைக்கு வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். இது வந்து இப்போ இந்த படம் வந்து என்னென்னா ஹிந்தியில் இப்போ பண்ணுறதா இருந்தால் சில்வர் ஜூப்ளி போகும் சார். இது இப்போ தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ அந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் போச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் ஹீரோவாக வந்து பண்ணுவாங்க. அங்கே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது. நம்ம இதில் இந்த டாப் ஃபைவ் ஹீரோஸ்குள்ள வந்து இதை வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் மூவின்னும் போது நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு வரமாட்டாங்கன்றது தெரியும். ஆக்ஷன் இல்லாமல் வந்து பண்ண மாட்டாங்க. நம்மளும் அதை எதிர்பார்க்கறது வந்து தப்பு. ஸோ அதனால் வந்து இல்லை அந்த ஆர்டிஸ்ட் இல்லாதனால வந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வேறு சில பிளான்ஸ் வச்சுருக்கிறேன். அது இருந்துச்சு அப்படின்னா எகெயின் வில் கண்டினியூ த டைரக்ஷன். அஸ் வெல் அஸ் நடிக்கிற வாய்ப்புகள் வரப்போ நானாக தேடி போகிறது கிடையாது. வர வாய்ப்புகளை வந்துச்சுன்னா நான் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். அவ்வளோதாங்க சார். மிக்க நன்றி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதற்கு தேங்க்யூ சார். எனக்கு வந்து டூரிங் டாக்கீஸ் நானும் ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். நிறைய வியூவர்ஸு அண்டு வர எல்லாருமே வந்து மோஸ்ட்லி எல்லா தெரிஞ்சவங்க தானே. அவங்க பேசுகிறது நான் ஏற்கனவே நேரடியாகவும் கேட்டிருப்பேன். ஓரளவுக்கு எல்லாருமே ஹானஸ்ட்டாக தான் வந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுடைய அனுபவம் வேறு. உங்களுடைய அனுபவமும் சேர்த்து நீங்கள் கேட்குற க்வெஸ்சன்ஸ் வந்து நல்லா அதை அந்த ஆன்சரை வந்து சொல்கிறதுக்கு வந்து தோணுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா சார். வெறுமனே வந்து நம்ம பேசிட முடியாது. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நம்மளை பதில் சொல்கிற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். நானும் பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். டூரிங் டாக்கீஸுக்கும் உங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கம் சிறிது காலம் செயல்படாமல் இருந்தது. மீண்டும் அந்த டூரிங் டாக்கீஸ் பக்கம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. சினிமா உலகிலே நடந்த நடக்கின்ற பல சுவையான சம்பவங்கள், சாய் விசித்ரா நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகள், இப்படி பல அரிய நிகழ்ச்சிகள் அந்த முகநூல் பக்கத்திலே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. டூரிங் டாக்கீஸ் முகநூல் பக்கத்திற்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதனால் டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த முகநூல் பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.